வெல்கம் டு மில்லியம்மா சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிளான சாம்பார் சாதம் தான். காய்கறியில இல்லாமல் வெறும் சிம்பிளா சாம்பார் சாதம் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீட்டில் பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன உலக்கில் ஒரு உலக்கு அரிசி, அதில் கால் பங்கு வந்து பருப்பு, இதில் மிளகாத்தூள் சாம்பார் தூள் ரெண்டும் எடுத்திருக்கேன். கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். உப்பு, சீரகம், வெந்தயம் எடுத்திருக்கேன். தக்காளி பெருசாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு அஞ்சாறு பால் நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், வரமிளகாய் ஒன்று, பச்சை மிளகாய் ஒன்று, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் எடுத்திருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து அரிசியும் பருப்பும் சேர்த்து கலந்து நல்லா தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா சேர்த்து நல்லா ஒரு கால் மணி நேரத்தில் இருந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம். ஊற வச்சு நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஊட்டுப்போம். இப்போ இதை நல்லா நான் கழுவி எடுத்துட்டு ஒரு கால் மணி நேரம் இதை ஊற வச்சிட்றேன். அடுப்பில் வச்சிட்டேன். இது கூட வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கடுகு சேர்த்தோடனே சீரகமும் கொஞ்சமாக வெந்தயமும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், அதுக்கப்புறமா நாலஞ்சு பூண்டு பழம், இதெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இது நல்லா வதங்கும் போது செம்மையாக மணம் வருது பாருங்க. இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி கூட சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடலாம். இதை தக்காளி நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூளும், கொஞ்சம் சாம்பார் தூள் நான் கலந்துக்கிறேன். இதே நல்லா இது கூட நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கின பிற்பாடு எந்த உழப்பில் அரிசி எடுத்தோமோ அதில் நாலு பங்கு தண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து சாதம் நல்லா குழைவாக வரும். இப்போ நான் ரெண்டு உலக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நாலு உலக்கு தண்ணி நான் இதில் சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரிசி சேர்த்துடலாம். அரிசி பாதிக்கு மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக புளிக்கரிசி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கூட நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இது புது அரிசிங்கிறதுனால நான் வந்து நாலு டம்ளர் தான் சேர்த்துருக்கேன் தண்ணி. பழைய அரிசியாக இருந்தால் அஞ்சு டம்ளர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். அந்த டைமில் கூட எல்லாமே சரியாக இருக்கு. இப்போ இது கூட நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் புளி எடுத்திருக்கேன். இதை கரைசி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து இதை நான் மூடி வைக்க போகிறப்போ இது கூட நான் கரைசி வச்சுருக்கேன். புளியை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்துட்றேன். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அஞ்சு விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறப்போ இப்போ வந்து சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி குழைவா சூப்பராக வந்திருக்கு. நல்லா தளர்வாகவும் இருக்கு. சாதம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. ஒரு சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா குழைவாகவும் வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த சாம்பார் சாதத்தோட அப்பளம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.